ஹே கைஸ், ஐநோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூப் ஆரம்பிச்சு வித்தின் ஒன் வீக்ல எப்படி 4000 ஹவர்ஸ் ரீச் பண்றது அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது நிறைய மெத்தட் இருக்கு. சிலவங்க கொலாப் யூஸ் பண்ணுவாங்க, கொலாபரேஷன் அடுத்த சேனல் கூட, சிலவங்க கிவ் அவே கொடுப்பாங்க, சிலவங்க பாட் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி நிறைய மெத்தட் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ராப்பரா யூடியூப் ஆட்ஸை பயன்படுத்தி எப்படி யூடியூப்ல ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம 4000 ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது ப்ராப்பரான வே. கொஞ்சம் காசு செலவாகும், ஆனால் உண்மைதான் காசு செலவாகும். ஆனால் நீ நம்மளே நிறைய சேனல் பார்ப்போம், இந்த செலிபிரிட்டிஸ் சேனல் அண்ட் மெனி சேனல்ஸ் பார்ப்போம். அவங்க சேனல் ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலே லைக் எல்லாம் பிச்சுக்கும், லைக்கு கமெண்ட்ஸு அண்ட் ஈஸியாக ஆட்ஸ் அண்ட் அப்ரூவல் எல்லாமே வாங்கிடுவாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் காசு செலவழிப்பாங்க ஆரம்ப காலத்தில். அதாவது நம்ம வந்து இன்னைக்கு யூடியூப் பிளாட்ஃபார்மை மெஜாரிட்டியான பீப்புள் எதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி கிரியேட்டிவ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தவிர்த்து இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிச்சா காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் யூடியூப் சேனல் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆரம்பிச்சது கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா, நான் 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ண முடியாது, இல்லை 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியாது. அதனால சேனல் ஆரம்பிச்சு பாதியிலேயே கைவிட்டுட்டு போயிடுவாங்க. அதில் நம்ம ஈஸியாக ப்ராப்பரான வே, ப்ராப்பரான வே அப்படின்னு சொல்றத விட ஒரு கரெக்டான வேல நம்ம எப்படி 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 ஹவர்ஸும் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து யூடியூப் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதாவது கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து எப்படி மற்றவங்களுக்கு ஆட்ஸை காமிச்சு நமக்கு அதனால காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆடாக, அதாவது நம்ம ஒரு கேம்பஜன் கிரியேட் பண்ணி அந்த நம்ம ஒரு ஆட் சப்ளையராக இருந்து நம்மளோட கம்பெனியை நாலு பேருக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி தான் இது யூஸ் ஆகும். அதுக்காக யூடியூப் ஆட்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ப்ராப்பரான ஈஸியாக ஒரு வாரத்தில் நம்ம 4000 ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ணிடலாம். எப்படி நான் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எடுக்க போகிற பேக்கேஜ், அதாவது யூடியூப்பில் வந்து நம்ம வந்து ஆட் கொடுக்கோம் அப்படின்னாலே அவங்க பேக்கேஜ்லேயே அஷூரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுக்கு இத்தனை கிளிக்ஸு, இத்தனை வியூஸு, இத்தனை ஹவர்ஸ் அண்ட் இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணது கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முன்னக்கூட்டியே கொடுத்துருவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேஸ்ட்டாக தேவையில்லாமல் நான் வந்து பாட் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை கொலாப் வைக்க போகிறேன், அதெல்லாம் ரொம்ப நாளாகும். எப்படி பார்த்தாலும் அது நீங்கள் இன்னொரு சேனல் கூட போயிட்டு கொலாப் வச்சு அவங்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது வந்து நடக்கிற காரியமாக சொல்லுங்கள், எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட் அண்ட் மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப வேகமான 4000 ஹவர்ஸ் ரீச் ஆகிறதுக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கும் இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபாஸ்டான மெத்தட். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் அதிகமாகும். யூடியூப்ல ஆட் கொடுக்கறதுனால வியூஸ் அதிகமாகும். வியூஸ் அதிகமாகிறதுனால நம்ம இந்த மெத்தடை ஏன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப வேகமான மெத்தட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட், சிம்பிள் மெத்தட் கூட. இதில் நான் கான்செப்ட் சிம்பிள் தான். அதாவது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதிக வியூஸ் கிடைக்கும். அதிக வியூஸ் கிடைக்கிறதுனால அதிக வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். அதிக வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறதுனால அதிக சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. இதனால நம்ம ஈஸியாக, அதாவது வித்தின் 4 days, மேக்ஸிமம் 4 to 5 days ஈஸியாக நம்ம இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட அடுத்த வேலையை, அதாவது இந்த வியூஸை வாட்ச் ஹவர்ஸையும் சப்ஸ்கிரைபரையும் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுற டைமை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் ஆட்ஸ். இந்த யூடியூப் ஆட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கூகுள் ஆட்ஸன்ஸில் ஆட் கொடுக்கறது மூலமாகவே வரும். இதை பயன்படுத்துறதுனால நம்ம கூகுள் ஆட்ஸன்ஸில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சைன் அப் பண்ணும்போது அவங்களே நமக்கு 100 euros கொடுப்பாங்க. இந்த 100 euros கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ஆடுக்கு. அது கூட ஒரு நமக்கு ஒரு 200 to 300 வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே யூடியூப் ஆட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூகுள் ஆட்ஸன்ஸில் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு சைன் அப் போனஸாக அவங்களே 75 euros வரைக்கும் கொடுப்பாங்க நண்பா. அதையும் பயன்படுத்திக்கலாம் நம்மளோட ஆட்ஸு. இந்த சேனல் வந்து முக்கியமான விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்டெப் 1 என்னென்னா, அதுக்கு நம்ம சேனலை தயார்படுத்தணும். சேனலை எப்படி தயார்படுத்துறது அப்படின்னா, அந்த சேனல் நம்ம ஆட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து ஒரு குட் லுக்கிங் சேனலாக இருக்கணும். அதாவது சேனலோட டைட்டில், சேனலோட பேனர் அண்ட் தென் சேனலோட ஐக்கான், இந்த மூணுமே தெளிவாக இருக்கணும் நண்பா. ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்கணும் நம்ம சேனலோட பேனருக்கு, சேனலோட ஐக்கானுக்கு. அது தம்ப்நெயில் வேணும் நண்பா. எந்த வீடியோ கிரியேட் பண்ணாலும் சரி, வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதில் ஒரு
10% டைம் ஆகுது தம்னைல் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட வீடியோ டைமோ இல்லைனா வீடியோ டைட்டிலோ பார்த்து யாருமே வீடியோவை கிளிக் பண்ண போகிறது கிடையாது. வீடியோவோட தம்னைலுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட வீடியோ தம்னைலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இது போக இந்த ஆடை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 3 வீடியோ வேணும். அப்புறம் 3 வீடியோவும் நல்ல ரீச் ஆகிற ஹை வாட்சபிள் இதில் இருக்கணும். அண்டு 3 வீடியோவும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லென்த்தில் பண்ண முடியுமோ அவ்வளோ லென்த்தில் பண்ணுங்கள். 3 வீடியோவும் மினிமம் 7-10 minutes இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். நண்பா 3 வீடியோவும் நம்ம வேணும். 1 வீடியோ ஆடில் வரும், மீதி 2 வீடியோவும் நம்ம ஆடுக்கு அடுத்தால நெக்ஸ்ட் கொடுக்கறதுனால அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணலாம். இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம கூகுள் ஆட்சன்ஸோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு நியூ கேம்பெயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் கிரியேட் கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல் கைடன்ஸ்னு இருக்கும் நண்பா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே கீழே சப் ஆப்ஷனில் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் கஸ்டம் வீடியோ கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமைஸ் யுவர் ஓன் செட்டிங் வித் ஸ்கிப்பபிள் ஸ்ட்ரீம் ஆட்ஸ், பம்பர் ஆட்ஸ் அண்ட் வீடியோ டிஸ்கவரி ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கு அடுத்தால நெக்ஸ்ட் ஆப்ஷனில் கேம்பெயினோட நேம், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உங்களோட பட்ஜெட், கேம்பெயினோட டோட்டல் பட்ஜெட், அதாவது ஒரு $100 $50 ப்ரொமோஷனுக்கு உங்களால் எவ்வளோ டாலர் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டாலர் இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்டார்ட் டேட் அண்ட் என் டேட் இருக்கும், அந்த ரெண்டும் முக்கியமாக கொடுக்கணும், அந்த ரெண்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நம்மளோட பட்ஜெட் என்ன அப்படின்னா, அதாவது மினிமம் ரெக்யர்மெண்ட் பட்ஜெட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 4000 வாட்ச்கர்ஸ் வேணும்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் பட்ஜெட்டில் கொடுக்குற அமௌண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக உங்களோட சேனல் க்ரோத் நோக்கி போயிட்டுருக்கோம் நண்பா. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓவராலாக ஒரு சாம்பிள் கல்குலேஷன் சொல்கிறேன். $1000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரும் நண்பா. அண்ட் $1500 பே பண்ணிங்கன்னா 6000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு கிடைப்பாங்க நண்பா. அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் லொக்கேஷனில் உங்களுக்கு எந்த கண்ட்ரி டார்கெட், அதாவது உங்களோட வீடியோ எந்த கண்ட்ரி மக்கள் அதிகமாக பார்ப்பாங்களோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாங்குவேஜ் ஆப்ஷனில் உங்களோட வீடியோ எந்த லாங்குவேஜில் நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்வென்ட்ரி டைப்னு வரும், அந்த இன்வென்ட்ரி டைப்பில் எக்ஸ்பேண்டட் ஸ்டாண்டர்ட் லிமிட்டட்னு இருக்கும், அதில் ஸ்டாண்டர்ட் இன்வென்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரியேட் ஆட் குரூப் அப்படின்னு இருக்கும், கிரியேட் ஆட் குரூப் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன குரூப் வேணுமோ அதை நீங்கள் என்ன ரேண்டமாக எதுனாலும் கொடுத்துக்கலாம், கொடுத்துக்கோங்க. டெமோகிராஃபிக்ஸ் அப்படிங்கிறதுல உங்கள் வீடியோவை மேல் பார்ப்பாங்களா ஃபீமேல் பார்ப்பாங்களா, அதாவது ஆண்கள் அதிகமாக பார்ப்பாங்களா பெண்கள் அதிகமாக பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் மேக் பண்ணுற வீடியோவை யார் அதிகமாக பார்க்க போகிறா அப்படிங்கிறது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக உங்களோட வீடியோ ரீச் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஏஜ் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட ஆட்ஸ் காமிக்க போகுது. கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறதுல எனி கீவேர்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும், டாபிக்ஸும் எனி டாபிக்ஸ் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் எனி பிளேஸ்மெண்ட் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்த ஆப்ஷன் பிட்டிங் அப்படின்னு இருக்கும். இந்த பிட்டிங்கில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும், அதாவது உங்கள் ஆடையும் உங்கள் ஆடுக்குள்ளே சப்ஸ்கிரைபரும் கிளிக் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 0.05 cents கொடுத்துக்கோங்க, 0.05 cents கொடுத்துக்கோங்க போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ டிஸ்கவரி ஆட் அப்படிங்கிறத கொடுங்க. அதோட ப்ரிவ்யூ எப்படி வரும் அப்படிங்கிறது சைடில் உங்களுக்கு ரிவ்யூ கம்பெயில் காமிக்கும், டெஸ்க்டாப் வியூவும் காமிக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஹெட்லைனில் உங்களோட ஹெட்லைன் கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் 1 அண்ட் டிஸ்கிரிப்ஷன் 2 அங்கே வீடியோவை பற்றி ஏதாவது ஸ்மாலராக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணி சேவ் இது பண்ணிக்கோங்க. ஆட் நேமில் உங்களுக்கு உங்களோட ஆட் நேம் 1 or 2 இல்லை சாம்பிள் உங்கள் டெஸ்ட் எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துட்டு கிரியேட் கேம்பெயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் அதே மாதிரி எப்படி மீதி இருக்கிற 2 வீடியோ, அதாவது இப்போ நம்ம வந்து 1 வீடியோ கிரியேட் பண்ணிட்டோம், இதே மாதிரி எப்படி மீதி 2 வீடியோ அப்படின்னு கிரியேட் பண்ணுறது அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி ஆல் கேம்பெயினில் கிளிக் பண்ணிட்டு ஆட் குரூப்ஸ் கொடுங்க. ஆட் குரூப்ஸ் கொடுத்தோன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வரும், அந்த ப்ளஸ் ஐக்கானில் கிளிக் பண்ணிட்டு ஆட்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும், அந்த ஆட்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து எப்படி முதல்ல 2 வீடியோ ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க மீதி 2 வீடியோவும் ஆட் பண்ணிக்கங்க. மற்ற மெத்தட்லாம் சேம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி முடித்த பிறகு உங்களோட பாலிசி டீட்டெயில், அதாவது ஆட் பண்ண 3 வீடியோவும் இதில் காமிக்கும், அதில் என்ன வீடியோவை அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா டிஸ்அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, ஆட் கொடுத்தா மட்டும் போதாது அந்த ஆடுக்கு அப்ரூவல் ப்ராசஸ் நடக்கும், அந்த அப்ரூவல் ப்ராசஸில் நம்மளோட ஆட் வந்து அப்ரூவ் ஆகிருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் கஸ்டமர் சைடு வீடியோ காமிக்கும். அப்ரூவ் ஆகலை அப்படின்னா அன்அவைலபிள் வீடியோ, எதுக்கு அப்ரூவ் ஆகலை அப்படிங்கிற ரீசன் காமிக்கும். ஒரு டைம் அப்ரூவ் ஆகிட்டு அப்படின்னா அந்த அப்ரூவ் ஆன வீடியோவில் சைடில் நீங்கள் ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ
சப்ஸ்கிரைபர் ஏனா இருக்காங்க, அந்த நம்ம ஆட் கொடுத்ததுனால அந்த எவ்வளோ பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க, அண்ட் தென் அது ஏண்ட் வியூஸ் அப்படிங்கிற டேபில் காமிக்கும். அண்ட் வீடியோ வந்து எத்தனை பெர்சன்டேஜ், அதாவது நம்ம வீடியோ வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, 100% பேர் எத்தனை பேர் அப்படிங்கிறது முதற்கொண்டு தெளிவாக அதில் வந்துடும். நண்பா நீங்கள் புது சேனலாக இருந்தால் யோசிக்கலாம், என்னடா இவன் எப்படி சொல்கிறான்ட்டு. ஆனால் நிறைய பேர் இது தெரியாமல் நான் ஆட் கொடுக்க போகிறேன், கூகுள் ஆட்ஸன்ஸை யூஸ் பண்ணி என்னோட யூடியூப் சேனலை ப்ரமோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிறைய பேருக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணது. நீங்கள் புதுசாக யூடியூப்க்கு வந்து உங்கள் கையில் காசு எதுவும் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க, அண்ட் ரெகுலராக வீடியோ போடுங்க, ஹை குவாலிட்டி கண்டென்ட் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு முன்னேறதுக்கான ஒரே வழி. நீங்கள் குறிப்பிட்ட ஷார்ட் டைமில் முன்னேறணும் அப்படின்னா செகண்ட் மெத்தட் இந்த மெத்தட் தான். ஆனால் இந்த மெத்தடுக்கு மினிமம் உங்களுக்கு $1,500 செலவாகும். $1,500 இந்திய மதிப்புக்கு குறைஞ்சபட்சம் 130,000 செலவாகும். 130,000 ஒரு சாதாரண அமௌண்ட் இல்லை. அந்த அமௌண்ட்டோட கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் $10 யூஸ் பண்ணுறேன், $20 யூஸ் பண்ணுறேன், $100 யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும், உங்களோட பணமும் வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் $100 யூஸ் பண்ணி அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரமோட் பண்ணுவீங்க, ஆனால் 100 சப்ஸ்கிரைபரும் 100 வியூ தான் வந்திருக்கும். அப்போ உங்களோட $100 வேஸ்ட் தான். நீங்கள் நினைக்கிற ரிவ்யூஸும் வராது. மறுபடியும் நீங்கள் வீடியோ போட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ராசஸ்க்கு போய் மறுபடியும் நீங்கள் ஹை குவாலிட்டி கண்டென்ட் கொடுத்து மறுபடியும் யூடியூப்ல ரீச் ஆனால் மட்டும்தான் அந்த $100 உங்களால் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியும். அதனால ஒரு ரூபாயும் நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ரூபாயும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளைண்டாக எதுவுமே தெரியாமல் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதுக்காக பண்ணதுக்கான முக்கிய காரணமே அதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா. பை பபா.